அனைவருக்கும் வணக்கங்க. என்னுடைய பெயர் வந்து தங்கராஜ், வி தங்கராஜ். நான் வந்து அரசு பணியாளராக சேரும்போது வயசு 19 தான். 19 வயசில் பாய் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, அந்த பாய் சர்வீஸில் சேர்ந்தேன். கடலூர் மாவட்டத்தில் கடலூரில் தான் எனக்கு அந்த வேளாண்மை பொறியியல் துறை, அந்த துறையில் தான் வேலை செஞ்சது. நான் வந்து பணியாளராக அரசு வேலைக்கு போகும்போது வெறும் 75 ரூபாய் தான் சம்பளம், ஒரு மாத சம்பளம் 75 ரூபாய் தான். அந்த 75 ரூபாயிலே என்னுடைய வாழ்க்கையை நடத்தி, பேச்சலாக இருக்கும்போது வாழ்க்கையை நடத்தி, அதன் பிறகு வந்து 5 ஆண்டு திட்டம் வந்த ஒரு பாடு, அதன் பாடு சம்பளம் வந்து அப்புறம் 520 ரூபா வந்தது. அதன் பிறகு வந்து ஒரு 10 ஆண்டு காலம் கடலூரில் இருந்து, அந்த 10 ஆண்டு காலம் கடலூரில் இருக்கும்போது 5 ரூபாய் ஆர்டி போடுவேன், 5 ரூபாய் டெபாசிட், அதாவது ஆர்டி கம்பல்சரி ஆர்டி போடுவேன். அது 5 வருஷம் கழித்து வரும்போது அது ஒரு குறிப்பிட்ட தொகை வரும், ஒரு 500 ரூபாய் அல்லது 700 ரூபாய் வரும் அந்த ஆர்டி அந்த காலத்தில் போட்டு வரும்போது. அந்த தொகையை அப்படியே சேமித்து வச்சு அதற்கான ஏற்பாடு வந்து எங்கள் வீட்டில், கிராமத்தில் ஏதோ ஒரு வயல் வாங்கணும் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்றத கிராமத்துக்கு நான் அந்த அளவுக்கு குடும்பத்தில் மூத்தவன்றதுனால குடும்பத்துக்காக வேண்டி கொடுத்துருவேன். என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை கடன் என்பதே கிடையாது, கடன் வாங்குகிற பழக்கமும் கிடையாது. கடன் வாங்கினா எனக்கு ஒரு அலர்ஜி மாதிரி, மற்றவங்கள்ட்ட கையை நீட்டும் போதே நமக்கு ஒரு பயம் வருது, அந்த கடன் வாங்குகிற இதே கிடையாது. எப்போவுமே வந்து சேமிக்கணுன்ற இதில் இருப்பேன் நான். 10 ரூபாய் சம்பளம் வாங்கினேன்னா, 10 ரூபாய் எனக்கு வந்து வருமானம் கிடைதுன்னா, ஒரு 7 ரூபாய் செலவு போட்டு ஒரு 3 ரூபாய் கையில் வைப்போமான்ற ஒரு இது தான். அது காரணம் என்னென்னா, எங்கள் வீட்டில் எங்கள் தகப்பனா எங்களை வந்து அந்த மாதிரி வளர்த்தார், கடன் வாங்கக்கூடாதுன்ற பாலிசியில் தான் அவர் இருந்தார் மறைகிறவர்களும். அதே பாலிசி தான் இப்போவும். சேமிப்புன்றது விஷயத்தில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன், சேமிப்பு தான் முக்கியம் அப்படின்றதில். அந்த சேமிப்பை உரிய வகையில் பயன்படுத்தேன். என்னுடைய மகனுக்கு, பெரிய மகனுக்கு நான் திருமணம் பண்ணும்போது 1 ரூபாய் கூட கடனாக நான் வாங்கவே கிடையாது, என்னுடைய சேமிப்பில் தான் அந்த திருமணத்தை முடித்தேன். அந்த வரக்கூடிய அந்த மொழி வந்து எனக்கு மிச்சப்பட்டது. நான் அந்த இதில் ஜாமீனும் கொடுக்க மாட்டேன், ஜாயிண்ட்டும் ஏற்றிக்க மாட்டேன். அதனால் தயவுசெய்து என்கிட்ட வந்து கடன் கேட்காதீங்கப்பா, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்களே செலவு பண்ணிக்கிங்க, நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் என்கிட்ட தயவுசெய்து கடன் வாங்காதீங்க. அந்த ஒரு பாலிசியை இன்ன வரையிலும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன், கிடையாது. கடன் வாங்கணுன்ற பழக்கம் இன்னைய வரையிலும் கிடையாதுங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கடன் வாங்கவே மாட்டேன். அது தவிர்க்க முடியாத காரணம் வந்தாலும் அது ஆனால் அதே பாலிசியில் இருக்கிறதுனால அந்த காரியம் வந்து சரியாக போயிடும். அந்த பொறுமை காத்தோன்னா அந்த தவிர்க்க முடியாத காரியோட சரியான நிலைமைக்கு வந்துடும். இப்போ நாங்கள் இப்போ இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிற இடம் இந்த வீடு, புதிய வீடு தாங்க. இந்த புதிய வீடுக்கு வந்து வங்கி கடன் 6 லட்சம் தான் நான் வாங்கினது. அந்த 6 லட்சமே நாங்கள் வந்து மாதம் மாதம் கட்டி அந்த டியூ முடிய போகுது. ஏன்னா இதுக்கு வாங்கினாலும் 30 லட்சம் கூட வாங்கலாம், அதை நான் பட்ஜெட்டில் வாங்கிக்க. ஆனால் வந்து குறைஞ்சபட்சம் நம்மளுடைய வருவாய்க்கு தகுந்தாப்பில் நம்ம கடன் கட்டணும். இந்த பணி ஓய்வு காலத்தில் என்ன பென்ஷன் வருதோ அந்த பென்ஷனுக்குள்ளே வருவாயை கடனையும் கட்டிக்கணும். இந்த கடன் இல்லாதே இந்த வேலையை நான் முடித்தேன். பணி ஓய்வு பெற்று அதன் பிறகு வரக்கூடிய ஊதியத்தில் அல்லது வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகை பணங்களில் வந்து தான் இந்த வீடு நாங்கள் என்னுடைய துணைவையும் சேர்ந்து இந்த வீட்டை கட்டணும். இதுக்கும் கடன் நாங்கள் வாங்கவே இல்லை, வங்கி கடனை தவிர தனியார்கிட்ட எந்த கடனும் வாங்கலை. இப்போ வங்கி கடனும் முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம். 10 ஆண்டு கழித்து தான் சைக்கிளே வாங்கினாங்க. ஆனால் எனக்கு முன்னால் என்னோட பணியாற்றவங்க கூடவும் சைக்கிளில் போவாங்க. அவங்க எப்படின்னாங்க, கடன் வாங்கி அதாவது டியூவில் வந்து சைக்கிள் லோனில் வாங்கி சைக்கிள் கொடுப்பாங்க. அதாவது அரசாங்கமே அப்போ வந்து டியூவில் சைக்கிள் கொடுக்கறது வந்தது. இப்போ வந்து கார் கொடுக்கறதுக்கெல்லாம் வந்துட்டாங்க அரசாங்கம். ஆனால் அந்த சைக்கிள் வாங்குறத கூட என்னுடைய சம்பளத்தில் பிடித்தம் வருமே, அப்போ நம்ம வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய முடியாது, விவசாயத்துக்கு பணம் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால அந்த கடனையும் கூட நான் நிறுத்தி வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து சர்வீஸில் 10 ஆண்டு கழிச்சு தான், 72 எனக்கு வேலை கிடச்சிது, 10 வருஷம் கழிச்சு தான் சைக்கிளே நான் பார்த்தேன். அது உட்பட சைக்கிள் ஓட்டுறதுக்கு கற்றுக்கிட்டேன். அதன் பிறகு கூட நான் வந்து எல்லாருமே நவீன காலம் வந்த ஒருபாடு இந்த மோட்டார் சைக்கிள்னு வந்ததுங்க. அந்த மோட்டார் சைக்கிள் எனக்கு ஓட்டவே தெரியாது, மோட்டார் சைக்கிள் ஓட்டவே தெரியாதுன்னா 25 வருஷம் கழிச்சு தாங்க மோட்டார் சைக்கிள் வாங்கினேன். அது எனக்கு அதுவும் ஓட்ட தெரியாது, என்னுடைய பையன்தான் அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுக்கூடிய கற்றுக் கொடுத்தாரு. அது ஏன் வாங்க முடியலைன்னா, அது கடன்பட்டு வாங்கக்கூடாதுன்றது தான் வேற காரணம். அந்த முழு தொகையை கொடுத்து என்கிட்ட வாங்கக்கூடிய அளவுக்கு வருவாய் இல்லை. அந்த இருக்கக்கூடிய வருவாயில் என்ன செய்யணுமோ, கடமைகள் என்ன இருக்கோ அதை தான் செய்வேன். அதுவும் கூட சேமிப்புன்ற விஷயத்தில் ரொம்ப சரியாக இருப்பேன். இப்போ சேமிப்புன்னாக்க அரசாங்கத்தில் செய்யக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங், அதாவது தபால் துறையில் வந்து அப்போல்லாம் ஆர்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டி நான் பணியாற்றக்கூடிய காலத்தில் 2 ஆர்டி 3 ஆர்டி ஒவ்வொரு வருஷமும் ஆர்டி போடுவோம். அந்த ஆர்டி வந்து மெச்சூரிட்டி ஆகும், மெச்சூரிட்டி ஆன ஒரு பாட்டு அந்த சைக்கிளுக்கோ அல்லது ஒரு மற்ற காரியங்களுக்கோ பயன்படுத்துவேன். இன்னும் கூட வந்தாங்க, வாட்சி நான் கட்டினதே கிடையாது, எனக்கெல்லாம் நான் வாட்சி கட்டுறதே கிடையாதுங்க. என்னோடய பணியாற்றவங்க வாட்சி கட்டிக்கிட்டு வருவாங்க. அந்த வாட்சி வாங்க முடியாத அளவுக்கு எனக்கு வந்து ஒரு சூழல் அந்த காலத்தில் இருந்தது. வாட்சியும் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழித்து தான் நான் வாட்சியை கட்ட ஆரம்பித்தேன்.
இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லும்போது இவன் ஒரு கஞ்ச பையனாக இருப்பானே நீங்கள் நினைக்க வேண்டாம் தயவுசெய்து. இது ஏன்னு கேட்டேன்னா திட்டமிட்ட வாழ்க்கை தான், திட்டமிட்ட வாழ்க்கைன்றதுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் நான் வந்து சரியான முறையில் வந்து இந்த வீடு வந்து கட்டி ரெண்டு குழந்தைகளை மூணு பிள்ளைகளை வந்து திருமணம் ஆக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையாக இருந்துகிட்ருக்கு. இது எல்லை தாண்டக்கூடாது. கடன் என்ற விஷயத்தில் வந்து இலை தாண்டக்கூடாது. கடன் வாங்காது இருக்கிறது நல்ல வாழ்க்கை. எனக்கு தெரிந்த ஒரு அதிகாரி வந்து என்கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. எப்படின்னு கேட்டேன்னா, யாருக்கும் ஜாமீன் போடாத, யாருக்கும் ஜாயிண்ட் ஆகாத, கடன் வாங்குறதுக்கு நீ ஜாயின் போடாத. அது ஒரு நாள் வந்து நீ அதை நிறுத்திட்டேன்னா என்றைக்குமே நல்லா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நீ அந்த ஜாயிண்ட்டோ அல்லது ஜாமீனோ போனனாக்கா அது வந்து உனக்கு வந்து வாழ்நாள் பிரச்சனையாக இருக்கும், உறவும் பாதிக்கும். இதெல்லாம் நான் வந்து பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அதன்படி என்னுடைய வாழ்க்கையை சமைப்படுத்திட்டேன். தயவுசெய்து நான் சொல்கிறது வந்து கஞ்சத்தனமே கிடையாது, சேமிப்பு. கடன்ற விஷயத்தில் வந்து நம்ம ஆரம்பிச்சிருந்தோம்னா ஒரு புலிவேலை பிடிச்ச கதையாக தான் ஆயிரும். அதனுடைய வாழ்க்கை வந்து அப்படியே தள்ளிக்கிட்டு போய் நம்மளை நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கடைசி வரையிலும் நமக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் வரும். அதனால் முடிந்த வரையிலும் வந்து திட்டமிட்டு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும், நினைத்தால் வாழ முடியும். நிச்சயமாக அதை திட்டமிட்டு நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை செவ்வனாக இருக்கும். 30 வயசில் தான் வேலைக்கு போகிறாங்க. இந்த 30 வயசுலேயும் வந்து முதல் 10 வருஷம், 2வது 10 வருஷம், 3வது 10 வருஷம்னு ஒரு திட்டமிட வேண்டியதுதான். திட்டமிட்டு முதல் 10 வருஷம் வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய பிள்ளைகளை படிப்பு, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வந்து படிப்பு செய்ய வேண்டியதான். 2வது 10 வருஷத்தில் வந்து உங்களுடைய பிள்ளைகளை வந்து திருமணம், அதற்கு திருமணத்துக்கான செலவு, மற்ற காரியங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். 3வது 10 வருஷத்தில் நீங்கள் செட்டில்மெண்ட் ஆகணும், வீடு கட்டணும், அல்லது மீதி இருக்கிற பணத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சேமிப்புன்னு வச்சுக்கலாம். நிச்சயமாக வந்து சேமிப்பிக்கணும், பிள்ளைகள்லாம் யாரையும் நம்பாதீங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நவீன காலத்தில் நினைச்சாலும் பென்ஷனையும் நிறுத்தி விட்டாங்க, நிதிநிலை சரியில்லைன்றதுனால. இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த விஷயத்தில் திட்டமிட்டு பென்ஷன் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகுன்றது, அந்த பென்ஷன் தொகைன்னு நீங்களே ஒரு கணக்கு வச்சு அதை அப்படியே சேமிப்பில் போட்டுருங்க. அந்த சேமிப்பு அப்படியே உங்களுக்கு வந்து அதிகமாகிட்டே வரும். அந்த சேமிப்பு அதிகமாக காலத்தில் உங்களுக்கு திட்டமிட்ட வாழ்க்கை அமைக்கிறது நல்லாயிருக்கும். 30 வருஷம் கழிச்சு அதே பென்ஷன் நாமளே உருவாக்கும், அது நம்மளுடைய வயசு வந்து 30 வருஷம் கழித்து அது வந்து நமக்கே வந்து கை கொடுக்கும். எல்லாருமே அரசாங்க வேலை தான் கிடைக்கணும்னாக்க வாய்ப்பு இல்லாதே போயிடும், வயதும் ஆயிரும். அதனால் எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் தனியார் வேலை கிடைச்சதுன்னா முதல்ல வந்து அந்த தனியார் வேலையில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்படி இருக்கிறதால அதில் கொஞ்சம் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த வருமானத்துலேயும் அதை என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்தில் சேமிப்பு. என்னுடைய இதே வந்து சேமிப்பு தான், வேறு ஒன்றுமே கிடையாது, சேமிப்பு. அதன் பிறகு அரசு வேலை கிடைச்சதுன்னா அதன் பிறகு அந்த அரசு வேலையை நீங்கள் ஜாயின் பண்ண ஒருபாடு இது பண்ணலாம். அதனால் அரசு வேலை வேணும் அப்படின்றதுனால உங்களை வயதை வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க. அதிகபட்சமான தொகை தயவு செய்து கொடுக்காதீங்க. ஏன்னா அது வந்து உறவும் கெட்டு போயிடும், எல்லாமே கெட்டு போயிடும், நம்மளும் கெட்டு போயிடுவோம். கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை தான், வேறு ஒன்றும் கிடையாது. வாங்கவும் கூடாது, இது நல்ல பாலிசிங்க. அதாவது கொடுக்க வேண்டாம். நீங்கள் ஒருத்தங்க கேட்குறாங்கன்னாக்கா அன்றைக்கே இல்லைங்க தம்பின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் போயிடுவார் கொஞ்சம் முனையிட்டு. ஆனால் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த திரும்ப அந்த பணத்தை வாங்குறதுக்கு வாழ்நாள் புறா கஷ்டப்படணும், விரோதமும் வந்துடும். நீங்கள் வாங்கவும் வேண்டாம், நீங்கள் வந்து கடனும் வாங்க வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். இது நல்ல பாலிசி. இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் நம்மளே இழுத்து பிடிச்சி வண்டியை ஓட்டுறோம். இதில் வந்து இன்னொருத்தருக்கு நம்ம கடன் கொடுத்தோம்னாக்க அந்த கடனை திரும்ப நம்மளால் மீட்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. அதனால் விரோதம் தான் வளரும். அது நான் என்ன சொல்கிறேன்னா கடைசியில் வந்து கடன் இல்லாத வாழுங்க, கடன் கொடுக்காத வாழுங்க, கடன் கேட்காத வாழுங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்மளே நம்ம கையிலேயே இருங்க. நம்மளே திட்டமிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம்னா மிகவும் அமைதியான வாழ்க்கையை வாழலாம். மிகுந்த நன்றி, வணக்கம்.